ஹலோ, இது ஒரு 15 வயதிலிருந்து 25 வரைக்கும் உட்பட்ட இளைஞர்களுக்கான ஒரு பதிவு. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ் என்கிற விளையாட்டில் உளுந்து கிடக்கிறீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸுக்காக செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் எல்லாம் விளையாடக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறீங்க. இது உங்களது வாழ்க்கையை பெரிய கேள்விக்குறியாக மாற்றும். உங்களால் உண்மையான பாடங்களை படிக்க முடியாது, உலக விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியாது, உறவுகள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உடல் அளவிலையும் மனநிலவிலையும் சமூக அளவிலையும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக, பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு நியாயமான வேலை கிடைக்காது. உங்கள் கூட படித்தவங்க எல்லாம் தொழிலதிபராக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களாக இருக்கும்போது, வருமானம் கிட்டும்போது உங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் நீங்கள் சிரமப்பட வேண்டியிருக்கும். எனவே தான் இப்போ சொல்கிறேன், இந்த கம்ப்யூட்டர் கேம், அது பப்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும், எந்த கேமாக இருந்தாலும், தனியாக விளையாடுறதா கேமாக இருந்தாலும், ஒரு டீமாக விளையாடுறதாக இருந்தாலும், இராணுவ வீரனாக சண்டை போட போகிறதா இருந்தாலும் சரி, பாலின சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அது வேண்டாம். இன்றைக்கே அந்த கம்ப்யூட்டர் கேம் ப்ரோக்ராமை டிலீட் பண்ணிடுங்க. உண்மையான கேம் விளையாடுவோம், வாங்க. ஃபுட்பால் விளையாடுவோம், வாலிபால் விளையாடுவோம், ஹாக்கி விளையாடுவோம். என் கூட வாங்க சனிக்கிழமை, நமக்கு 21 கிலோமீட்டர் ஓடுவோம். இல்லாட்டி நீங்கள் மத்திய கைலாஷ் வாங்க, 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவோம். இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் நமக்கு நிச்சயமாக வேண்டாம். வி ஆர் பிளேயிங் த ரியல் கேம்ஸ். கமலாம்.